நீ சொன்னா அவன் கேப்பான். அவனுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லு ரேணு. சரிங்க மேடம். ரேணு, அனு உன்னோட தங்கச்சி மாதிரி. அவ சண்முகத்தை மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சகிச்சுக்க முடியல. அவ ரெண்டு மூணு நாளா சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறதும் இல்ல. எப்பவுமே அவ ரூமுக்குள்ள பித்து புடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. ஐயோ மேடம், என்ன சொல்றீங்க? நான் வேணா அனு மேடம் கிட்ட வந்து பேசவா? அனு சரியாகணும்னா அது சண்முகம் கையில தான் இருக்கு. நீ சண்முகம் கிட்ட பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே. சரிங்க மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. அனு மேடமையும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா சண்முகத்துக்கிட்ட பேசுறேன். அவர் நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு. இப்ப உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரிங்க மேடம், நான் சண்முகத்துக்கிட்ட பேசுறேன். சரி, நான் போனை வைக்கிறேன் ரேணு. ஓகே மேடம். நீங்க தான் என் அம்மான்னு தெரிஞ்சும் என்னால உங்களை அம்மான்னு கூப்பிட முடியல.